ஓகாரமும் வினா எழுத்துக்களாக வரும். எனவே ஒரு அருமையான தொகுப்பாக இந்த எழுத்து என்பதை வைத்து அது ஒழிக்கப்படுவது என்கின்ற சிந்தனையை முதலில் விதைத்து அதற்கடுத்தார்போல உயிர் மெய் என்கின்ற ஒரு பகுப்பை கொடுத்து அந்த உயிர் என்னும் மெய் என்று சொல்லுகின்ற பொழுதே அதற்கு மேலாக முதல் சார்பு என்கின்ற ஒரு வடிவத்தை அமைத்துக் கொண்டு அதற்கடுத்தார்போல உயிர் மெய்யிலேயே குரில் நெடில் என்று வைத்து மெய்யை மூன்றாக பகுத்து அதுல எல்லாம் என்னென்ன நுணுக்கம் எல்லாம் இருக்கின்றன என்கின்ற ஒரு அருமையான எழுத்து கோட்பாடு என்பது நூல் மரபாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நூற்பாலாம் போகல. அம்மூவாரும் வழங்கல் மருங்கின் மெய்மயங்குடல்களை தெரியும் காலங்கிறது மெய்மயக்கத்து வச்சிருக்கிறாங்க. அதில்தான் அபிர அழகான ஒரு செயல் இருக்கிறது. இந்த எழுத்தை அடுத்து இந்த எழுத்து தான் நாவான் சொல்ல முடியும். அதுதான் அங்க நுட்பம். நன்னூலார் என்ன செஞ்சாரு? முதலும் தெரிந்து விட்டது, கடைசியும் தெரிந்து விட்டது. மொழிக்கு முதலாகும் எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியாகும் எழுத்துக்கள், மொழியில் இடைநிற்கும் எழுத்துக்கள் மெய்மயக்கம் வச்சார். ஆனால் ஒழிக்கின்ற பொழுது எந்தெந்த ஓசைகள் நம்மால் சேர்த்து ஒழிக்க முடியும், அதைதான் அங்க அவரே வச்சார். அதனாலதான் நட்பெழுத்து பகையெழுத்து என்கின்ற ஒரு அருமையான கருத்தை தொல்காப்பியர் நூல் மரபிலே வைத்தார். தொல்காப்பியருக்கு ஐகாரம் குறுகி ஒழிக்கும் என்கின்ற கருத்து உண்டு. அகர இகரம் ஐகாரமாகும், அகர உகரம் அவுகாரமாகும், அகரத்திம்பர் அகரப்புள்ளி மையன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும் என்று சொல்லிவிட்டு ஓரளவாகும் இடனுமாறு உண்டு. எனவே இந்த ஐகாரம் இருக்கிறதே அது எப்படி ஒழிக்கும், ஒரு மாத்திரையாக ஒழிக்கக்கூடிய இடங்கள் உண்டு என்கின்ற ஒரு கருத்தை மிக அருமையாக வைக்கிறார். இது ஒரு 50-51 நூற்பாவா இருக்கும் நினைக்கிறேன். அந்த இதுல மொழி மரபுல பாத்தீங்கன்னா தெரியும். எனவே அகர இகரம் ஐகாரமாகும், அகர உகரம் அவுகாரமாகும், அகரத்திம்பர் எகரப்புள்ளியும் மையன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும். இதுல ஒரு சிறு மாற்றத்தை செய்தார் நம்முடைய வாவுசி அவர்கள். வாவுசி சுதந்திர போராட்ட வீரர் என்று மட்டும் தைரியத்தை நினைச்சிடாதீங்க. அருமையாக இளம்பூர்ணர் உடைய உரைய மணக்குடர் உரையெல்லாம் பதிப்பு செய்தவர் அவர் தான். அகரத்திம்பர் ஏவகர புள்ளியும் ஐயவன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும் என்று எழுதினார். இது ஒரு கரும்பலகை இருந்தா நல்லா இருக்கும். இந்த வகுப்புல எல்லாம் ஒரு கரும்பலகையை வச்சு நல்லா இல்ல வெள்ளப்பலகையிலேயே ஒரு பேனாவில் எழுத்துக்கால எழுதினோம்னா அந்த ஒயிட் போர்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஓரளவு எழுதி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எழுத எளிமையில் விளங்கிக் கொள்ளலாம், விளக்கம் காணலாம். அதனால நீங்க அடுத்தடுத்த அமர்வுல ஐயாட்ட சொல்லுங்க. ஒரு இருந்தா நல்லா இருக்கும். நம்மளும் கொஞ்சம் எழுதி பார்க்கலாம், உங்களையும் எழுதி போட சொல்லலாம். எழுதுவது எவ்வளவு நம்ம பேராசிரியர் கடினம்னு உங்களுக்கு தெரியும். எழுதிக்கிட்டே இருந்தாதான் பழக்கம் வரும், இல்லைன்னா எழுத்தெல்லாம் போனிக்கிட்டு போகும். எழுதணும், எழுதி படிக்கணும். வெண்பா இருகாலில் கல்லானை வெல்லோலை கண்பார்க்க கையால் எழுதானே. பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிரகிக்க பெற்றாலே எட்டோ மட்டும் எட்டோ மட்டும் எட்டுன்னு ஒரு வெண்பாவு கேட்கணும், ரெண்டாவது இருக்கணும் எழுதணும். அப்படி எழுதுனா இவ அம்மா அவங்களை எதுக்கு பெற்றா எதுக்கு பெற்றா வேலை மன்றி பெற்றாலான்னு ஒரு அது வெண்பாவுக்கு இருந்தாலும் எழுதுறது நல்லது. சித்திரமும் கைப்பழக்கம் அப்புறம் அப்புறம் எது தேவையாக்குறீங்க நீங்கதான் படிச்சுக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழ் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடக்கும் நடைப்பழக்கம், நட்பும் தயாவும் படையும் பிறவி குணம். நம்ம எல்லாம் தமிழ் படித்தவங்க சரியா நினைவு மனப்பாடம் பண்ணாதனால தமிழ் படிக்காதவங்களாம் தமிழை நெற்று பண்ணி வைத்துக் கொண்டு மேடையில 50,000-1,00,000 வாங்குறாங்க. இதுதான் உலக இயல்பு. யார நம்ம ஒதுங்கணும்னா இன்னொருத்தவங்க போயிடுவாங்க அந்த இடத்துக்கு. அதனால தப்பு இல்ல, வாங்க பார்த்து. அதனால இந்த எழுத்துக்களை மிக அருமையாக இந்த கோட்பாட்டு நோக்கில மிக அழகாக முதல் சார்பு என்று எப்படி முதல் பகுப்பு பாருங்க, பெரும் பகுப்பு தொகுத்தல் வகுத்தல் என்கிற விரித்தல் என்கிற அந்த மூன்றையும் தொல்காப்பியர் மிக அழகாக வைத்து முதலில் தொகையில எப்படி கொண்டு சொல்றாரு பாருங்க. எழுத்துக்கள் 30 வைத்து அதுக்கு மேல 33 கூட்டி அதை முதலெழுத்து என்றும் சார்பு எழுத்து என்றும் பிரித்து முதல் எழுத்துக்களை உயிர் என்றும் மெய் என்றும் பிரித்து முதல் எழுத்துக்களாகிய உயிரை நெடில் குறில் நெடில் என்று இரண்டாக வகுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து என்று மூன்றாக பிரித்து அதற்கு அடுத்தது வந்து மாத்திரை அளவில் வைத்து என்னென்ன மாத்திரைகளை பெறுவது என்கின்ற ஒரு அருமையான நிலையை கொண்டு வந்து குறில் எல்லாம் ஒரு மாத்திரை பெறும், நெடில் எல்லாம் இரண்டு மாத்திரை பெறும், மெய்யெழுத்துக்கள் எல்லாம் அரை மாத்திரை பெறும், குச்சியலிகரம் குச்சியலுகரம் ஆயுதம் என்கின்ற மூன்றும் அரை மாத்திரை பெறும் என்கின்ற இந்த ஓசை
वापर मि मि सुनार आना रुप सुटार आना पिन्व इन आसर वरी वे सरपार अगर किमूल वलेम रेट ओटे सोटे
எப்படி நம்ம மக்கள் எல்லாம் ஏத்தி எழுதியிருக்காங்க பாருங்க. கௌரின்னு போட்டுட்டு கலரின்னு படிப்பான் நம்ம ஆளு. அதெல்லாம் சினிமாவில் வந்துருச்சு. நாலு எழுத்து எழுதும். இத என்ன செஞ்சிட்டாங்க, இந்த இந்த கால ஓட்டத்துல என்ன செஞ்சிட்டாங்க, இத போட்டு அதை சேர்த்து விட்டாங்க. இதுதான் அமைப்பு. அதனால நம்ம தமிழர்கள்கிட்ட நீங்க உடனே கேட்கலாம், இந்த எழுத்துலாம் தேவையான்னு. நம்முடைய 247 எழுத்துக்கள் சொல்றாங்கல்ல, 216 எழுத்துக்கள் நம்ம தனி எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சொல்றோமா, அதுல 177 எழுத்துக்கள் தான் பயன்பாடு உடையவை, மற்றவை பயன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு வரோம். ஆனா சங்க இலக்கியத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தோம். இந்த கவுங்க உச்சவங்கவுலதான் சில எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்தல, மத்ததெல்லாம் டடா டி டி டு டு டி டை டு டு டவு எல்லாம் பயன்படுத்துறோம். நம்ம புணர்ச்சியில பாத்தீங்கன்னா அவ்வளவும் வருகிறது. ரெண்டாவது, ஒரு அமைப்பு முறையில இருக்கும் போதுன்னா இக்கோட வீவம் வந்து அகரம் முதலாக அவகாரம் சேர்ந்தா 12 ஒரு அமைப்புல தான் வரும். நகரத்தோடு கொடுக்கின்ற பொழுது அப்படிதான் வரணும். இதை விட்டுட்டு இது பயன்படும் பயன்படைய முடியாத பார்க்க முடியாத ஒரு அருமையான அமைப்பு முறை. எனவே அந்த அமைப்பு முறையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக மிக சிறப்பாக இந்த எழுத்து கோட்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எழுத்து கோட்பாட்டுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐயம் ஏதாவது இருந்ததுன்னா ஒண்ணு ரெண்டு இருந்தா கேளுங்க, பேசுங்க. நீங்க நிறைய கேட்கலாம், எங்களை போட்டு மாட்டி விட்டு என்னை தள்ளாட வச்சு நான் போய் படிக்கணும் இன்னைக்கு மாலையில. அதான் ஒரு நல்ல அமல். உங்களுக்கு ஏதாவது இதுல ஏதாவது தேவைப்படுதா, ஏதாச்சும் சொல்லணுமா, அல்லது கருத்து ஏதாச்சும் கூடுதலா இருந்தா கூட சொல்லுங்க, நான் சேர்த்துக்கு வேற எங்கேயாச்சும் பேசும்போது உங்களுடைய கருத்தை நான் முன்வைக்கின்றேன். நான் இன்னைக்கு சும்மா இதெல்லாம் சொன்னேன், இன்னும் நிறைய ஆய்வாளர்களுடைய கருத்தெல்லாம் நிறைய சொன்னோம்னா நீங்க நான் இந்த உரையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு அருமையானது. எழுத்திலக்கண கோட்பாடுன்னு சேவை சண்முகம் ஐயா ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, மிக அருமையான நூல். அதனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச நூல், சொல்லிலக்கண கோட்பாடு எழுத்திலக்கண கோட்பாடு அருமையா பாத்தீங்கன்னா எல்லா நூலும் எழுதியிருப்பாங்க. தொல்காப்பியத்திலிருந்து கிட்டத்தட்ட இது நம்ம சொன்ன இந்த முத்துவீரியம் வரைக்கும் நிறைய எழுதியிருக்காங்க. நேமிநாதனுடைய பங்கு, வீரசோழியத்துடைய பங்கு எல்லாமே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு முறை படித்து பாருங்கள். நீங்க இலக்கண வளத்தை அதிகமாக்கிட்டீங்கன்னா இலக்கியம் கற்கிறது ரொம்ப எளிமையானது. இலக்கணம் கற்பிக்கும் போது இலக்கணமாகவும், இலக்கணம் கற்கின்ற பொழுது இலக்கியமாகவும் மிக அருமையாக கற்றுக் கொடுக்கலாம். எனவே நீங்கள் மேலும் மேலும் அதற்குரிய நோக்கத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு, இந்த எழுத்து கோட்பாடை பத்தி ஏதாச்சும் ஐயப்பாடு இருந்ததுன்னா கொஞ்சம் கேளுங்க. இயல் என்பது இயல்பு அல்லது இயற்கை, மரபு என்பது தொடர்ந்து வருகின்ற ஒரு நிலையை சொல்றது. நீங்க என்ன பாருங்க, நூல் மரபு, நூலுக்கு அடிப்படையாக இருக்கின்ற எழுத்துக்களுடைய மரபு, அதுல புதுசெல்லாம் புகுத்துல. அப்புறம் மொழி மரபு பாருங்க, அதுலேயும் மரபான செய்திகள் தான். இயல்பு அப்படிங்கும்போது பிறப்பினுடைய இயல்பு. தொகை மரபுல பாருங்க, ரொம்ப அழகா வச்சிருக்காங்க தொகை மரபு வச்சிருக்கிறாரு. மற்றதெல்லாம் இந்த நாலு மூணு இயலத்துல இருக்க, மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் அங்கதான் வைக்கிறாரு. மரபு என்பது மரபு மீறல்கள் பல வந்துருச்சு, அதுக்கு என்ன பண்றது, மரபு நிலைநிறுத்தப்பட்டது, அதுல மாற்று கருத்து இல்ல. மரபு மீறப்படுகிறது பள்ளியா சொல்றது நல்ல கருத்து தான். மரபு மீறல்களும் இல்ல, அது நல்லதுதான். அதாவது மரபுன்னா தொடர்ந்து ஒரு நிலையில நிலைநிறுத்தப்பட்டது வைக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது. இயல்பு என்பது இயல்பை, இயல்பா உள்ளது இயற்கையானது அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளப்பட்டது. பாட வேறுபாடு நிறைய உண்டுங்க. எகர உகரம் தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, ஐயா தான் இகர உகரம்னு சொல்றாங்க. நம்முடைய பாவலரர் பாலசுந்தரம் ஐயாவுடைய நூலை முடிஞ்சுன்னா வாங்கிக்கிங்க, அதை பாருங்க. ரொம்ப அற்புதமான நூல், 5 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறாங்க. அண்மை கால சிந்தனை நிறைய நச்சினார்கினியெல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்க புதிதாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க.
ஏன்னா அந்த நூலை வந்து அந்த நூலை பதிப்பிக்கின்ற போது நிறைய தவறுகளோட பதிப்பிச்சுடுறாங்க. அந்த நூலை கடைசியில் வந்து நம்ம இணைய பல்கலைக்கழகத்தில் ஏற்றணும்னு சொல்லும்போது அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்புறம் என்ன என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, இப்போ செய்கிறீங்களான்னு, செய்கிறேன், எனக்கு ஒரு சான்று கொடுங்க போதும்னா அப்புறம் 10,000 ரூபா பணம் கொடுத்து சான்று கொடுத்தாங்க. ஏன்னா சான்று இருந்ததுன்னா பல இடத்துல பணி பயன்படுத்திக்கலாம், பணம் இருந்ததுனா தானாக எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். அதில் அவர் சங்கர் நாராயண் ஐயா வந்து இவ்வளவு திருநன்மையாக சார் இருக்கிறார், அதனால 7,000 ரூபா கொடுக்குறது, ஒரு 10,000 ரூபா கொடுக்க இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால நான் மெய்ப்பதற்கு நல்லா திருத்தினேன். ஐயா அது மாதிரி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன காரணம் வைத்துக்கிறாங்கன்னா, இகர உகரம் என்பது குற்றியலிகரம், குற்றியலிகரம் என்கின்ற கருத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அவ்வாறு கண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்து. நான் மீண்டும் ஒரு முறை படிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற இகரம் நம்ம இகரம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப முறைப்படுத்தப்பட்ட இகரத்துக்கும் நீங்க ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்ட இகரத்துக்கு நிறைய வேற்றுமை இருக்குங்க. ஆனா மேல்புள்ளி வைத்திருக்கா அது எப்படி இருக்குங்கிறத பாக்கணும். இப்ப உள்ள இகரத்தை பாக்காதீங்க. இப்ப இருக்கிற வடிவம் வந்து அழகான வடிவம். காந்தியடிகள் வந்து தமிழை பார்த்துட்டு இவ்வளவு அருமையா இருக்கு, அந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சாராம். நான் அடுத்த பிறவியில் பிறந்தால் எங்கே பிறக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழை கற்க வேண்டும். இவரு சொன்னாரு, ரவீந்திரநாத் சொன்னாரு, அம்பேத்கர் சொன்னார். இந்த மூணு பேரும் என்ன செஞ்சாங்க, தமிழை அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்தா மாறி இருப்பாங்க, அது வேற வர வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் மாறிடுவாங்க. ஆனா எப்படி எல்லாம் பாத்துக்காங்க பாருங்க. அல்லங்க அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த எழுத்தெல்லாம் அழகான வடிவத்தில் இருக்குன்னு சொல்லிருக்காரு. நம்ம தில்லையாளி வள்ளியம்மை தான் அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவர் பெரும்பாலும் தமிழ்ல எம் கே காந்தி என்று எழுதுவார். நீரின் குமிழி இளமை என்கின்ற ஒரு தொடரை எழுதினா அவர் கீழே எம் கே காந்தி என்று எழுதுவார். களிமடி மாணி காமி கல்வன் பிணியன் படிக்காது, பெரிய புத்தகத்தை பார்த்தா இவ்வளவு பெருசா படிக்கணுமான்னு. ஆனா அந்த நிலை மாற்றப்பட்டு இப்ப மேல்நிலை கல்வியிலேயே பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை கொஞ்சம் கொஞ்சமா வரும். நீ இதை சொல்லிய ராஜா, ஒரு 15-20 ஆண்டு காலம் சென்னை பல்கலைக்கழகத்தில் தொல்காப்பியம் பாடமாகவே இல்லை. அடப்பாவிகளா, அவங்க ஒரு 2-3 இதுலதான் வந்து இப்ப ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா தொல்காப்பியத்தை வந்து படிக்கிறத விட ராஜா கொஞ்சம் சின்ன நூல்கள், அப்புறம் நன்னூல்லாம் யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். நன்னூல்லையும் நம்ம பின்பற்ற வேண்டிய எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. பதவி எல்லாம் ஒரு தனியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப விரிவான நூல்கள் கொஞ்சம் என்னென்ன சின்னதுல இருந்து கொஞ்சம் பெருசா போனா நல்லா இருக்கும் இல்லையா. இப்ப கூட என்ன பண்றாங்க, தப்பா நினைக்காதீங்க. இல்ல இல்ல நீங்க நீங்க நல்லா சொல்லலாம். மூல நூலை யாரும் எந்த ஆசிரியர் பாடமா பல்கலைக்கழகத்திலேயோ கல்லூரியிலேயோ வைக்கிறே கிடையாது. இது ஒரு பெரிய குற்றம். இது என்னுடைய ஒரு அன்பான கருத்தியா, எல்லாரும் பேராசிரியரா இருக்கிறோம், மூல நூல தொல்காப்பியத்து மூல நூலே வைக்க மாட்டேங்கிற இருக்கிற கொண்டாந்து யாராவது இது பண்றது கூட கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரிங்க என்ன செய்யுங்க தற்கால உரையையும் பழைய கால உரையும் இந்த எளிமையா முன்னாடி பையன் இளங்கலையில படிக்கணுங்க. முதுகலையில வருங்கின்ற பொழுது அதை வந்து ஒரு 3-4 உரைகளை வைக்கணும். அப்படி வைக்கிற ஒரே ஒரு இது வந்து நம்ம நம்ம செம்மொழி நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற திருவாரூர்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மொழி ஒப்பிடு வந்து உரை ஒப்பிடலாம் அவங்க படிக்கிறாங்க. ரெண்டாவதுங்க, இன்னைக்கு உரையை முழுக்க வச்சு நமக்கு பாடமா வச்சு அதை நடத்த முடியுமா? அதுல எவ்வளவு சிந்தனை இருக்கு நீங்க பாருங்க. அதையும் ஓடுற ஓட்டத்துல நமக்கு என்னன்னா இப்ப அறிமுக நிலையில் தொல்காப்பியத்தை கொண்டு செல்வோங்கிற நிலையில தான் இருக்கும். இப்ப உரையெல்லாம் இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், இந்த பாருங்க ஒண்ணும் இல்ல பழைய உரை அப்படி வைக்க, சிதலது நீர் வாய் சிறுவர்களால் பெரும்புற்றமையை பெற்றியதென்ன, இம்புலப்பேர் ஐந்தும் 5 ரூபாய் 80 சமயம் யாவரின் மதில் அனாதிகாரணமாகிய மாயை கூறாது ஆதிகாரணமாகிய ஒளித்தரலை எழுத்தென்றார். இவ்வாசிரியருக்கு மாயை உடன்பாடன்று. மொழி முதற் காரணமும் அணுத்திரல் ஒளி எழுத்து அது முதல் சார்பன இருவகைத்தேங்கிறது இவர் எழுதியிருக்காரு. இதை வச்சீங்கன்னா யாருக்கு தெரியும்? அதனால ரெண்டாவது ஒரு எளிய உரையை படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து எம்ஏ வரும்போது ஒரு 3-4 உரைகளை படிக்க வேண்டும். நம்ம முதற்படியே நம்ம 4வது படியா நம்ம நினைக்கிறது தவறு. இலக்கியத்தை போல ஒரு கடினம் கிடையாதுங்க, இலக்கணத்தை போல ஒரு எளிமை கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்துங்க, இப்ப நம்ம
ஒரு நீதிமன்றத்துக்கு போற வழக்கறிஞர் என்ன செய்யறாரு, இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் என்ன செய்யறாரு, ஜூனியரா வேலை பாக்குறாரு. ஒரு மருத்துவரா போறவங்க ஒரு ஆண்டுகள் என்ன செய்யறாங்க, பயிற்சி மருத்துவரா போறாங்க. ஆசிரியரா போறவங்களுக்கு அது மாதிரி ஒரு நிலை வந்தது உண்டா? அடிப்படையில் நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒரு ஆசிரியரிடம் போய் ஒரு ஒரு ஆண்டு காலம் ரெண்டு ஆண்டு காலம் ஒரு நல்ல பேராசிரியர் போய் இருந்து அவர்கிட்ட மாணவர் ஒரு அவர்கிட்ட வகுப்பலை கூர்ந்து கவனித்து அவர் எப்படி பாடம் நடத்துறாரு, ஒரு நான்கு ஐந்து ஆசிரியர் அது மாதிரிலாம் நீங்க வச்சு ஒத்துக்குவீங்களா? ஆனா முறைப்படி அப்படிதான் செய்யணும். இன்னொரு பெருத்த சந்தேகம் கூட எல்லாரும் கேட்கறீங்க, முனைவர் பட்டங்கிறதுக்கு முதல்ல பகர ஓட்டு போடணுமா போடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இலக்கணமே ஒழிய இலக்கணத்தை கொண்டு போய் அங்க வைக்க கூடாது. தொலைக்காட்சிக்கும் தொலைபேசிக்கும் வேற்றுமையே உண்டு. தொலைக்காட்சி நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம், தொலைபேசியில பழகாம விட்டுட்டோம். உரட்சி முடி இருக்குன்னு தொல்காப்பியரே 11 இடங்கள்ல தடுமாறி இருக்காரா இல்லையா? நீ தொலைக்காட்சி மாரிய தொலைபேசிக்கும் போடுறது அர்த்தமற்றது. நீங்க சாதாரணமா நினைச்சு பாருங்க. பகல ஓட்டு போடணுமா வேண்டாம்? போடக்கூடாதுங்க. எங்க இங்க பாருங்க, உயிரியலாகிய உயர்தனை பெயரும் புள்ளி இறுதி உயர்தனை பெயரும் எல்லா வழியும் இயல்பன மொழிமை. தொல்காப்பியத்தில் 151 152 இருக்கும், போய் பாருங்க. உயிரியலாகிய உயர்தனை பெயர் புள்ளி இறுதி உயர்தனை பெயர் எல்லா வழியிலையும் அல்வழியா இருந்தாலும் வேற்றுமையா இருந்தாலும் இயல்பாக இருக்க வேண்டும், மிகக்கூடாது. தலைவி கூற்றுனா எழுதுறோம், தலைவியால் கூறப்படும் கூற்று தான். தோழி கூற்றுனா எழுதுறோம். அப்ப உயர்தனையில முனைவர் என்பது உயர்வு கருதி வைக்கப்பட்ட பெயர். இளங்கலை பட்டம் இளங்கலையாகிய பட்டம் இருபெயர் ஒட்டு பண்பு. முதுகலை தமிழ் தெரியும் உங்களுக்கு, முதுகலைக்குரிய தமிழ் நான்காம் வேற்றுமை, அங்கெல்லாம் ஒற்று வரணும். இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் ஒற்று வரணும். இளங்கலைக்கு உரிய பட்டம் முதுகலைக்கு உரிய பட்டம் நான்காம் வேற்றுமை, உருவும் படம் பயணம் உடன்தக்க தொகை. ஆனா முனைவர் பட்டம்ன்றது அப்படி கிடையாது. அரசு கல்லூரி என்பதே ஒற்றுமையாகதான் போடணும். ஆனா அரசு கல்லூரினு போய் எழுதுறோம், இயல்பு புணர்ச்சி என்று தான் எழுத வேண்டும், இயல்பு புணர்ச்சி என்று எழுதுகின்றோம். மூத்த பேராசிரியர் வைக்கணும். விட்டொலிங்கிறதே தமிழ்ல இல்லைங்க. விட்டிசைத்தல் என்பது எங்க வருது? விட்டிசைத்தல் என்பது பாடல்கள்ல வரும். அவனும் இவனும் ஒவ்வனும் உரிய காலியே அவனை வெல்வாரிகள் அவனும் இவனும். விட்டொலியே கிடையாது. நம்ம மக்கள் எல்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, கார்புள் இட்டுறாங்க, தமா போட்டு இங்க ஒட்டு வேணாம். கார்புள் இட்டாலும் ஒற்று போட வேண்டும். அல்ல, விட்டிசைங்கிறதுலாம் நம்ம நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. விட்டிசை இல்ல, விட்டிசை எழுத்துல வராதுங்க, வரி வடிவத்துல வராது, கவி வடிவத்துல தாங்க வரும் விட்டிசை. நன்னூலை வச்சு பாடமா சொல்லி கொடுக்குறாங்க. இந்த இதெல்லாம் எங்க இருக்குதுன்னா, இப்ப பாருங்க, அலவடையை பற்றி தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார். அலவடைன்னு அவரை சார்பெடுத்தா கொள்ளுல. நீங்க ஒரு எளிமையா சொல்லலாம், அதே நீங்க சின்ன புள்ளியில உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுனது. எழுத்துக்களுடைய சுருக்கம் எழுத்துக்களுடைய நீட்டம்ங்கிறது ரெண்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் இந்த சார்பு எழுத்துக்களை வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க மேலோட்டமா பாத்தீங்க, இப்ப ஆழமா பாத்தீங்க பாருக்குறீங்க அப்படிங்கறத சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு பாருங்க தொல்காப்பியர் பாருங்க, அரையளவு குறுகள் மகரம் உடைத்து இசிறுவதற்கும் தெரியும் காலை, அதை மகரம் கொடுக்க மாட்டான். ஆயுதம் குறுகி ஒழிக்கணும் ஒரு இடத்துல வருது, அதை சொல்லியிருக்கான். அதுக்கு அடுத்தாற் போல எங்க வந்து பாருங்க, ஆலப்படை வரும்போது ஒற்றாலப்படை உயிரப்படை வச்சுட்டான். எல்லாம் இங்க உள்ளதை என்ன செஞ்சுட்டான், ஐகார குடுக்க பாருங்க, ஓரம் பாகம் இடனுமாக உடனே ஐகார குடுக்க மாட்டான். எல்லாம் பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல அதனுடைய வேறு இருக்குங்க, அதை வேறு விதமாக வளர்த்து விட்டார்கள். தொல்காப்பியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் பல இலக்கண நூல்கள் வந்திருந்த ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. நீங்க அப்படின்னா சொல்லிடணும், எனக்கு தெரியலன்னா ராஜா, நீ பெரிய பிள்ளையா வரும்போது அதை பாத்துக்கலாம்.
என்ன மிஸ் என்ன சொன்னாலும் அதுதான் கேட்கறாங்க. நீங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க இதை பாருங்க, அப்பா அடி பண்ணாருன்னு கேட்க மாட்டான், அம்மா அடி பண்ணாருன்னு சொல்லுங்க, ஏ பேய கூப்பிடு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டான். ஏ உங்க மிஸ் கூப்பிடுறான் அப்படிதான். யார் அம்மாவை விட கொடுமையானது? அம்மா அம்மாவை விட கொடுமை பேய், பேயை விட கொடுமையானது. ஏங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திதாங்க சொல்லணும். வேற நீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டியதுதான், வேற ஒன்றும் வழி கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு நீட்டம் தான். நம்ம தொல்காப்பியத்தை வைத்துக் கொண்டு நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா தொல்காப்பியம் ஒரு சிறு கூறு தான், நீங்க எல்லாம் பாத்துங்க. நம்ம இன்னைக்கு புழக்கத்துல சிறு கூறு, ஆனா பெருங்கூறாக இருக்க வேண்டிய ஒன்று சிறுகூறாக போய்விட்டது. சிறுகூறாக இருக்க வேண்டிய ஒன்று பெருங்கூறாக போய்விட்டது. தொல்காப்பியத்தை படித்தால் வேற எந்த நூலையும் படிக்க வேணாங்க. நீங்க என்ன தண்டி அலங்காரம் மட்டும்தானே படிக்கணும், வேற எதுவும் படிக்க வேண்டாம். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஓமை என்பதெல்லாம் அணி கிடையாதுங்க. ஒரு பொருள் புலப்பாட்டு உத்தி தொல்காப்பியர் அழகா அதை வந்து பேராசிரியர் சொல்லும் போது இது பொருள் புலப்பாட்டு உத்தி அணியே இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. நான் இப்ப அண்மையில ஒரு நூல் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம இவரு விகோ சூரிய நாராயண சாஸ்திரி தமிழ் மொழிக்காக இது வரலாறு, அதுல எழுதி இந்த யமகம் திரிபு எல்லாம் வந்து நம்முடைய மனதை சிதைப்பன, இந்த அணி இலக்கமே தேவையற்றது, இதை தூக்கி கொண்டாடக்கூடாது தமிழர்கள் எழுதிட்டாங்க. நம்ம பாடம் வைக்கிறது அது வேற வச்சாலும் நம்ம நடத்த முடியாது, ரொம்ப கடுமையானது. அப்பெல்லாம் உடச்சு உடச்சு சொல்லி சொல்ற வேலையா வேலைலாம் கிடையாது நமக்கு. அதனால அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த இலக்கணங்கள் இருக்கின்றன, பாதுகாத்தா போதுமானது. வேறு ஏதாவது சமூகம் தந்த புத்தகத்திலிருந்து சொல்றார், இந்த தொல்காப்பியர் முதலெழுத்து சார்பெழுத்து என்ற பாகுபாடு அவருடையது இல்லை, எழுத்து அல்ல எழுத்து என்ற பாகுபாடு தான் பொருத்தமானதாக இருக்கும். அதை பத்தி அவங்க எல்லாம் வந்து நல்ல வடமொழி, இந்த மொழியலார் எல்லாருமே ஆங்கிலேயன் காலத்தில் இன்னைய வரைக்கும் தமிழை தூக்கி பிடிக்கின்ற பழக்கம் இல்லை அவர்கள்ட்ட. நீங்க நான் தான் ஒண்ணு சொன்ன அடிப்படையிலேயே நம்மள்கிட்ட தான் உயிர் மெய்ப்பு எழுத்து பாகுபாடு இருக்கு. இந்தோ ஐரோப்பிய மொழிகள் இதுலயும் இல்லை. இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ங்கிறது வெளிநாட்டுல இருந்து அவன் வந்தா உங்களுக்கு தெரியும். சரி, கைபர் போன கணவாயினே வேணாம், வேறொரு கணவாய் வழியா வச்சுதான் வச்சுங்க. ஒரு அதாவது ஒரு ஒப்பீட்டு மொழியில் ஏதாவது ஒரு கூறு எல்லாத்துலயும் ஒத்துருக்குமா இருக்காதுங்களா? இப்ப தமிழ் திராவிட மொழி குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் நீங்க பாத்துருக்கலாம், எல்லா கூறுகளும் பெரும்பாலான இடங்கள்ல ஒரு முன்னிலை பெயர்களை வச்சுட்டு நீங்க பாருங்க. பட மூவிட பெயர்கள் எல்லாத்துமே பொருந்தி வருது, எழுத்துக்களும் பெரும்பாலும் பொருந்தி வருது. காலப்போக்கில் ஒருத்தங்க தேவநாகரி எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுதான். கிரந்தத்தை ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க, அது மாதிரி போயிடுது. ஆனா இந்த கூறு அவங்கள்ட்ட இங்கே இருக்குது. இந்த உயிர் மெய் பாகுபாடுங்கிறது நம்மள்கிட்ட தனித்து வந்தது. இவங்க தொடக்க காலத்துல வடமொழியில படிச்சவங்க நிறைய இருந்ததுனால அவங்க எல்லாம் அவங்களுக்கு அதை சொன்னோன்னு அது அவங்க மண்டையில ஏத்தி விட்டாங்க. இந்த கொடுமைக்கு ஆளா எப்படி தொடக்க பள்ளியில இருந்து ஆசிரியர்களை ஆக்குனாங்களோ அது மாதிரி வடமொழி தான் எல்லாத்துக்கும் பிறப்பிடம்ங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து நம்மளை கொண்டு வந்துதான் பரவும் யமனவும் இல்லை என்றால் தமிழ் திராவிட மொழி என்கின்ற ஒன்றை பற்றி செஞ்சுக்க மாட்டாங்க. எல்லீஸ் தொடக்க புள்ளி சுழி போடலன்னா இந்த மொழியை பற்றி யாரும் செஞ்சுருக்கவே மாட்டாங்க. அவர்தான் எல்லீஸ் வந்துதான் என்ன சொல்றாரு, வடமொழியில வந்து வடமொழிக்கு மாறான கூறுகள் இருக்கிறது, அது தென்னிந்திய கூறுகள் முதல்ல சொன்னது அவர் தான் வித்திட்டவர். அதுக்கடுத்து யமனோபுரம் வேற்கல் அகராதி போட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தான், திசை நிறுத்தான். 700 சொற்கள் வேதத்தில் இருக்குன்னு சொல்றான். அதனால பாத்தீங்கன்னா அப்படி இந்த மொழியில இருந்து ரெண்டாவது இவங்கெல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. இன்னும் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க. நல்ல நம்முடைய தொல்காப்பியத்தை நல்லா ஆழமாக பார்த்து அதை மொழிகளோடு கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளவு அருமையா கொண்டு வரலாம். நம்மள்ட்ட இல்லாத அந்த அசம்பிளேஷன் சொல்ற நம்மள்ட்ட இல்லாத இருக்குது. இந்த புணர்ச்சியில அழகா என்னென்ன வச்சிருக்கோம், நம்ம மிகுதல் குறைதல் குன்றுதல் எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம அப்படியே நம்மளுடைய இது இருக்க வலித்தல் வெளித்தல் அதெல்லாம் பாருங்க, நம்மள்ட்ட ஒரு நல்ல வாயில உள்ள சொற்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நல்லா அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கத்துல அதுதான் ராஜா, அது நானும் படிச்சிருக்கிறவரு. அவங்க எல்லாம் பெரும்பாலும் நமக்கு எது தெரியல, அதை அவங்க வெளிப்படுத்தி பேசுறதுதான் அந்த உலகத்துல. நமக்கு வடமொழி தெரியாது. இன்றும் பாருங்க வடமொழியில எங்க நான் வேலை பார்த்த கல்லூரி திருவையாற்று அரசர் கல்லூரி, அங்க வந்து நல்ல சிறப்பான பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு நன்னூல் புத்தகம் எழுதுறதுக்காக நான் போகும்போது அவங்களுக்கு ஐயா வடமொழியில எழுத்துக்கல தனின்னு கேட்டேன். அப்பயே சொன்னாரு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொண்டு அச்சனம் 51 ஐயாங்கிறேன், இல்ல 53 வரணும். அவங்க இஷ்க இஷ்பங்கிறத ரெண்டுத்தையும் கூட்டு எழுத்த வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு எழுத்து கிடைத்தல் நம்ம எப்படி ஐயாவோ ரெண்டுத்தையும் சந்தேகக்கரம் நம்ம ஆட்கள் பிரித்து போட்டார்களோ அது சந்தேகக்கரம்லாம் எடுத்துக்க முடியாது. செயல் வருகின்ற பொழுது இப்படி ஒழிக்கும் என்று தொல்காப்பியர் கண்டார். அவ்வளவுதான், தொல்காப்பியர் 12 ஒளி என்னதான் கொண்டார். நெட்டெழுத்து 7 ஒரு எழுத்து ஒரு மொழி. அப்ப நெட்டெழுத்துல அவகாரம் கொண்டா இல்லைங்களா, ஈச்சில் வராது. அவ்வும் ஆகும்,
அல்ல அவர் அப்படிதான் கொண்டு வந்தாரு. பின்னாடி வந்தவங்க அதை வந்து நிறைய மாற்றம் வந்துருச்சு. இவங்க எல்லாத்தையுமே வடமொழியில இவங்க நம்ம வீட்டு பிள்ளை அடுத்த வீட்டு பிள்ளையில வளர்த்து வளர்த்து அடுத்த வீட்டு பிள்ளைன்ட்டாங்க. நீங்க என்ன பாருங்க, அப்படிதான் பல கூறுகள் இருக்கு. அவங்க ஐயா எல்லாம் மொழிகள்ல பெரும்பாலும், ஏன்னா மொழிகள் உங்களுக்கு தெரியும், இந்த 19ஆம் நூற்றாண்டுல அதை ஒரு புடியா பிடிச்சிட்டு வராங்க. மொழியில எனக்கு ஒண்ணு மாறுபாடு எல்லாம் கிடையாது. இந்த மொழிகளை வச்சுட்டு வேணும்னு நம்மள மட்டம் தட்டணும் தான் எனக்கு பிடிக்கல. மொழிகள் ரொம்ப அருமையானது. மொழிகள் மாரி ஒரு சிறப்பான கூறே கிடையாது. இன்னைக்கு எல்லா கூறும் பாருங்க, ரொம்ப அருமையா வீட்டுல உட்காந்து நீங்க எந்த மொழியில பேசினாலும் அங்க மொழி பெயர்த்து கொடுக்கணும், அங்க பேசி வந்து மொழி பெயர்த்து கொடுக்கற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு. உங்களுக்கு மொழி என்பது அடிபட்டு போய்விடும். கோயிலை சட்டி குயவன் பிழைத்தார் கூட அப்ப அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அல்ல இப்ப எவ்வளவோ கருத்து மாறிடுச்சு. இந்த வந்து பாத்தீங்கன்னா பிசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் வந்து இந்த உயிரெழுத்துக்களை பார்த்ததுதான் வந்து வரும்போது முரண்படுறாரு. தேப்பமி வந்து திரும்பி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கருத்து சொல்றாரு. தேப்பமி அது காதல் தெரிஞ்சிடாரு நமக்கு சார்பாக. தேப்பமி எல்லாம் ஐயாவும் நம்ம எழுத்து இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா நம்ம ஐயாவும் இல்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்லு எவ்வளவு சொல்லு தெரியுங்களா? மொழி முதல்ல வருது, இடையில வருது, கடையில வருது, அவகாரம் எல்லாம் என்ன குறைஞ்சி வருது. சங்க இலக்கியத்தில் இடம்பெறாத ஒரு எழுத்து அவ்வு எந்த இடத்துலயும் இல்ல. அவ்வையாருங்கிற எழுத்த கூட சிறுபான்மை படையில ஆ இவ்வுதான் போட்டு எழுதுறோம். அவ்விய நெஞ்சத்தை ஆக்கம் கரும் செவ்வியாம் கேரும் நினைக்கப்படும் அவ்வியாங்கிறதுல அவ்வுதான் போடணும். ஆனா அவ்வு ஆ இவ்வு போட்டு கீழே செவ்வியாம் கேரும் நினைக்கப்படும் செவ்வுக்கு அவ்வ கொண்டு விட்டுட்டான். அது மாதிரி கைவேல் கழிப்பிட்டு போக்கி ஒருவன் மெய்வேல் பரியாரங்கிறத கைவேல் எழுதணும், கைவேலில் எழுதணும். ஆனா க ஈ எழுதிட்டான். ஏன்னா கீழே வந்து மெய்வேல் வந்துருது. நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். கடைசி மணி வருவீங்க? கடைசி மணி வருஷமா வேணாமா? நீங்க இத ஒரு பாடம் எல்லாம் நீங்க பேசுனீங்க, நிறைய பேசலாம். சொல்றதெல்லாம் விட நான் சொல்லியிருந்தா எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டு இருப்பேன். கேட்கும் போதுதான், அதனாலதான் ரொம்ப அருமையா சொன்னார் நன்னுல. கேள்வி என்ன சொன்னார்? பாடம் போற்றல் கேட்ட வினைத்தல் ஆசார் சார்ந்த அமைவரை கேட்டல் அம்மான்புடையோர் தம்மோடு பெயர் வினாதல் வினாயவை விடுத்த வேண்டுமே கடனாகுளினை வடம் நனி இகற்கும் அறியாமை சாங் ஓடாதே. கிடையாது என்ன ஐயா அவர்கள் சிறந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. ஓகாரமும் வினா எழுத்துக்களாக வரும். எனவே ஒரு அருமையான தொகுப்பாக இந்த எழுத்து என்பதை வைத்து அது ஒழிக்கப்படுவது என்கின்ற சிந்தனையை முதலில் விதைத்து அதற்கடுத்தாற்போல உயிர் மெய் என்கின்ற ஒரு பகுப்பை கொடுத்து அந்த உயிர் என்னும் மெய் என்று சொல்லுகின்ற பொழுதே அதற்கு மேலாக முதல் சார்பு என்கின்ற ஒரு வடிவத்தை அமைத்துக் கொண்டு அதற்கடுத்தாற்போல உயிர் மெய்யிலேயே குரில் நெடில் என்று வைத்து மெய்யை மூன்றாக பகுத்து அதுல எல்லாம் என்னென்ன நுணுக்கம் எல்லாம் இருக்கின்றன என்கின்ற ஒரு அருமையான எழுத்து கோட்பாடு என்பது நூல் மரபாக வைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நூற்பாலம் போகல. அம்மூவாரும் வழங்கல் மருங்கின் மெய்மயங்குடங்களை தெரியும் காலங்கிறது மெய்மயக்கத்து வச்சிருக்கிறாங்க. அதில்தான் அகிர அழகான ஒரு செயல் இருக்கிறது. இந்த எழுத்தை அடுத்து இந்த எழுத்துதான் நாவான் சொல்ல முடியும். அதுதான் அங்க நுட்பம். நன்னூலார் என்ன செஞ்சாலும் முதலும் தெரிந்து விட்டது, கடைசியும் தெரிந்து விட்டது. மொழிக்கு முதலாக எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியாக எழுத்துக்கள், மொழி இடைநிற்கும் எழுத்துக்கள் மெய்மயக்கம் வச்சார். ஆனால் ஒழிக்கின்ற பொழுது எந்தெந்த ஓதைகள் நம்மால் சேர்த்து ஒழிக்க முடியும், அதைதான் அங்கு அவரே வச்சார். அதனாலதான் நட்பெழுத்து பகையெழுத்து என்கின்ற ஒரு அருமையான கருத்தை தொல்காப்பியர் நூன் மரபிலேயே வைத்தார். தொல்காப்பியருக்கு ஐகாரம் குறுகி ஒழிக்கும் என்கின்ற கருத்து உண்டு. அகர இகரம் ஐகாரமாகும், அகர உகரம் அவுகாரமாகும், அகரத்திம்பர் அகரப்புள்ளி மையன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும் என்று சொல்லிவிட்டு ஓரளவாகும் இடனுமாறு உண்டு. எனவே இந்த ஐகாரம் இருக்கிறதே அது எப்படி ஒழிக்கும், ஒரு மாத்திரையாக ஒழிக்கக்கூடிய இடங்கள் உண்டு என்கின்ற ஒரு கருத்தை மிக அருமையாக வைக்கிறார். ஒரு 50-51 நூற்பாவா இருக்கும் நினைக்கிறேன். அந்த இதுல மொழி மரபுல பாத்தீங்கன்னா தெரியும். எனவே அகர இகரம் ஐகாரமாகும், அகர உகரம் அவுகாரமாகும்,
அகர திம்பர் எகர புள்ளியும் ஐயன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும். இதுல ஒரு சிறு மாற்றத்தை செய்தார் நம்முடைய வாவுசி அவர்கள். வாவுசி சுதந்திர போராட்ட வீரர் என்று மட்டும் தைரியத்தை நினைச்சிடாதீங்க. அருமையாக இளமூர்னர் உடைய உரைய மனக்குடல் உரையெல்லாம் பதிப்பு செய்தவர். அவர் தான் அகரத்திம்பர் ஏவகர புள்ளியும் ஐயவன் நெடுஞ்சினை மெய்வரத் தோன்றும் என்று எழுதினார். இது ஒரு கரும்பலகை இருந்தா நல்லா இருக்கும். இந்த வகுப்புலாம் ஒரு கரும்பலகையை வச்சு நல்லா இல்ல வெள்ளப்பலகையிலேயே ஒரு ஏன்னா அவள் இதை எழுத்துக்கால எழுதினோம்னா அந்த ஒயிட்போர்டு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அதெல்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஓரளவு எழுதி போட்டோம்னா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் எழுத எளிமையில் விளங்கிக் கொள்ளலாம், விளக்கம் காணலாம். அதனால நீங்க அடுத்தடுத்த அமர்வுல ஐயா சொல்லுங்க. ஒரு இருந்ததுனா நல்லா இருக்கும். நம்மளும் கொஞ்சம் எழுதி பார்க்கலாம், உங்களையும் எழுதி போட சொல்லலாம். எழுதுவது எவ்வளவு நம்ம பேராசிரியர் கடினம்னு உங்களுக்கு தெரியும். எழுதிக்கிட்டே இருந்தாதான் பழக்கம் வரும், இல்லைன்னா எழுத்துலாம் தோணிக்கிட்டு போகும். எழுதணும், எழுதி படிக்கணும். வெண்பா இருகாலில் கல்லானை வெள்ளோலை கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிரகிக்க பெற்றாலே எட்டோ மற்ற எட்டோ மற்ற எட்டுன்னு ஒரு வெண்பாவை கேட்கணும், ரெண்டாவது இருக்குன்னு எழுதணும். அப்படி எழுதுனா இவ அம்மா அவங்களை எதுக்கு பெற்றா எதுக்கு பெற்றா வேலை மண்ணு பெற்றாலான்னு ஒன்று. அது வெண்பாவுக்கு இருந்தாலும் எழுதுறது நல்லது. சித்திரமும் கைப்பழக்கம் அப்புறம் அப்புறம் எது தேவையாக்குறீங்க நீங்கதான் படிச்சுக்கணும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாப்பழக்கம் வைத்துதர் கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடக்கும் நடைப்பழக்கம் நட்டும் தயாவும் படையும் பிறவி குணம். நம்ம எல்லாம் தமிழ் படித்தவங்க சரியா நினைவு மனப்பாடம் பண்ணாதனால தமிழ் படிக்காதவங்களாம் தமிழ் தமிழை நெற்று பண்ணி வைத்துக் கொண்டு மேடையில 50,000-1,00,000 வாங்குறாங்க. இதுதான் உலக இயல்பு. யார நம்ம ஒதுங்கணும்னா இன்னொருத்தவங்க போயிடுவாங்க அந்த இடத்துக்கு. அதனால தப்பு இல்லை, வாங்க பார்த்து. அதனால இந்த எழுத்துக்களை மிக அருமையாக இந்த கோட்பாட்டு நோக்கில மிக அழகாக முதல் சார்பு என்று எப்படி முதல் வகுப்பு பாருங்க, பெரும் வகுப்பு. தொகுத்தல் வகுத்தல் என்கிற விரித்தல் என்கிற அந்த மூன்றையும் தொல்காப்பியர் மிக அழகாக வைத்து முதலில் தொகையில எப்படி கொண்டு சொல்றாரு பாருங்க. எழுத்துக்கள் 30 வைத்து அதுக்கு மேல 33 கூட்டி அதை முதல் எழுத்து என்றும் சார்பு எழுத்து என்றும் பிரித்து முதல் எழுத்துக்களை உயிர் என்றும் மெய் என்றும் பிரித்து முதல் எழுத்துக்களாகிய உயிரை நெடில் குறில் நெடில் என்று இரண்டாக வகுத்து வல்லெழுத்து மெல்லெழுத்து இடையெழுத்து என்று மூன்றாக பிரித்து அதற்கு அடுத்தது வந்து மாத்திரை அளவில் வைத்து என்னென்ன மாத்திரைகளை பெறுவது என்கின்ற ஒரு அருமையான நிலையை கொண்டு வந்து குறில் எல்லாம் 1 பெறும், நெடில் எல்லாம் 2 பெறும், மெய்யெழுத்துக்கள் எல்லாம் 0.5 பெறும், குச்சியலிகரம் குச்சியலுகரம் ஆயுதம் என்கின்ற 3 0.5 பெறும் என்கின்ற இந்த ஓசை கூடுதலாக வடிவம். இந்த வடிவத்தை தொல்காப்பியர் மிக மிக சிறப்பாக சொல்ல முனைந்திருக்கிறார். ஆனால் ரொம்ப சுருக்கி சொல்லிட்டார். ஆனால் பின்னட வந்த அறுவகை இலக்கண ஆசிரியர் தான் வரி வடிவத்தை மிக சிறப்பாக காட்டுகிறார். அகரத்தை எழுதும் போது கிளிமூக்கு போல வளைக்க வேண்டும், மேல் இழுக்க வேண்டும், வளப்பாக்கமாக செல்ல வேண்டும், இடப்பக்கமாக திரும்பி மேலும் கீழும் கூடிட வேண்டும். அவர் தான் அகரம் பொருள் முதல்ல கற்றுக் கொடுத்தார். நம்ம ஐயா வந்து ஆயுதம் என்கின்ற 3/4 என்கின்ற ஒரு பகுப்பை காட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தார் போல அரையளவு குறுகள் மகரமுடைத்து இசுடனருக்கும் தெரியும் காரணம்னு சொல்லிட்டு உட்பெரு புள்ளி உருவாகுமே என்று சொல்லியிருக்கிறார். மெய்யீரெல்லாம் புள்ளியோடு இல்லையல் மெய்யெழுத்துக்கள் எல்லாம் புள்ளி பெற்று நடக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். எகரமும் உகரம் ஆகிய எழுத்துக்கள் தெரியும் உங்களுக்கு. பின்னாளில் வந்த வீரமாமுனிவர் தான் ஏ நீட்டல் ஓ சுழித்தல் என்று எழுதியிருக்கிறார் என்று ஒரு கருத்தை முன்வைத்து அவர்தான் அந்த மாற்றத்தை செய்தார் என்று சொல்பவர்களும் உண்டு. இல்லை இல்லை, அவர் பதிவுகளை பார்த்து இலக்கணமாக்கி இருக்கின்றார். அவருக்கு முன்னாகவே என்ன வந்து விட்டன, ஏ நீட்டலும் ஓ சுழித்தலும் வந்து விட்டன. எனவே அது முன்னாடி இருந்ததுதான் இவர் பண்ணால் சொன்னார் என்று சொல்பவர்களும் உண்டு. அந்த இடத்துல நம்ம போக வேண்டாம், அது ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துக் கொள்ளட்டும். எனவே குச்சியலிகரம் குச்சியலுகரம் அந்த ரெண்டுமே வந்து புள்ளி வரும் என்கின்ற ஒரு நிலையெல்லாம் சொல்லி உயிர்மை எவ்வாறு வரும் என்பதை மிக சிறப்பாக ஒரே ஒன்றுக்கு மட்டும்தான் சொல்றார். புள்ளி இல்லா எல்லாமையும் உரு உருவாகி அகரமடு உயிர்த்தலும். ரொம்ப அழகா சொல்றார். புள்ளியை உடைய எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தோடு கூடுகின்ற பொழுது புள்ளியை இழக்கும். இக்கு அக்க புள்ளி இல்லா எல்லாமையும் உரு உருவாகி அகரமடு உயிர்த்தலும் ஏனை உயிரோடு உருவு திரிந்து உயிர்த்தலும். அது உயிர் உருவு திரித்தலாவது ஆகாரத்தோடு கூடுகின்ற போது புள்ளி வெறும்,
இகர ஈகரங்களோடு சேரும்பொழுது மேல் விலங்கு பெறும், உகர உகரத்தோடு சேர்ந்த போது கீழ் விலங்கு பெறும் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் மிக சிறப்பாக யார் தருகிறார் என்றால் யார் தருகின்றார், இளம்பொருளரும் நச்சினார்களும் விரிவாக பேசுகின்றார். எனவே அந்த எழுத்துல எழுத்துக்களுடைய வடிவ அமைப்பை சொல்லுகின்ற பொழுது தொல்காப்பியர் உயிர்மை எழுத்துக்களுள் தகரத்துக்கு அதாவது அகரத்தோடு கூடுகின்ற மெய்களுக்கு மட்டுமே மிக தெளிவாக சொல்கின்றார். புள்ளி இல்லா எல்லாமேயும் உருவாகி அகரமோடு உயிர்க்கும், புள்ளி உள்ள மெய்கள் எல்லாம் அகரத்தோடு செல்கின்ற பொழுது தன்னுடைய புள்ளியை இழக்கும், பிற உயிர்களோடு செல்கின்ற பொழுது உருவம் மாறும். நம்ம கை நெய் செய் நெய்ன்னு எழுதுறோம், அவரு கூட நெய்யெல்லாம் வந்து ஒரு 13 எழுத்தை மாத்தினாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5 எழுத்துக்கள் மேல யானகம் மாதிரி எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, நெய் இப்படி போடுவோம், லை இப்படி போடுவோம், இலைன்னா ஈ போட்டு இப்படி போடுவோம்ல, அது எப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு கொம்பு வச்சு ஒரு நகரம் இருக்கும். அந்த ரெண்டு கொம்பை நம்ம ஓலைச்சொல்ல எழுதும் போது என்ன செய்யாங்க, அப்படியே கையை எடுக்காம எழுதி எழுதி அப்படியே மாறும் போது ஒரு 4 நிலைகள்ல மாறி அப்படி வந்து விட்டது. எனவே இப்ப வந்தவங்க யாரும் செய்யல, நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. பெரியாருடைய சீர்திருத்தம் என்று பெரியார் வந்து அதுல ஒருமைப்பாட்டைத்தான் கண்டார். நம்முடைய சீர்திருத்தம் என்பது மெளியே வந்துருச்சு. இரண்டு கொம்பு போட்டா அதுக்கு பேர் என்ன, அதுக்கு இணை கொம்பு என்று சொல்கிறார். நம்முடைய அறுவை இலக்கண ஆசிரியர் தான் வந்து அதுக்கு இணை கொம்பு என்று சொல்கின்றார். சங்கிலி கொம்பு என்றும் இணை கொம்பு என்றும் இரு கொம்பு என்றும் சொல்கின்றார்கள். அதுக்கடுத்து இந்த கவு கவு சவு ஞவு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எப்படி எழுதுவாங்கன்னா ஒரு ஒத்த கொம்பு போட்டு அதுக்கப்புறம் கேவை போட்டு அதுக்கப்புறம் என்ன ஒரு ஒத்த கொம்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் போட்டாங்க. 4 எழுத்தாக எழுத வேண்டும். ஏதாவது ஒரு பெரிய தாள் வச்சுக்கிறீங்களா, சும்மா ஒண்ணு இல்ல பொறுமையா வரலாம், நம்ம மக்கள் தான் அவங்களுக்கு தெரியுது. இப்படி இருந்து எழுத்தான் பாருங்க, ரெண்டு கொம்பு அது கால ஓட்டத்துல என்ன ஆச்சு அப்படியே பாருங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்னா சேர்த்துட்டாங்க. அப்ப நம்ம பழைய காலத்துல கைங்கை செய்ங்கா ரெண்டு கொம்பு போட்டு எழுதும். அதே போல பாருங்க இதை பாத்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கும், நமக்கு எப்படி நம்ம மக்கள்லாம் ஏத்தி எழுதியிருக்காங்க பாருங்க. கௌரின்னு போட்டுட்டு கிளறின்னு படிப்பான் நம்ம ஆளு, அதெல்லாம் சினிமாவில் வந்துருச்சு. 4 எழுத்து எழுதும். இத என்ன செஞ்சிட்டாங்க, இந்த கால ஓட்டத்துல என்ன செஞ்சிட்டாங்க, இத போட்டு அத சேர்த்து விட்டாங்க. இதுதான் அமைப்பு. அதனால நம்ம தமிழர்கள்கிட்ட நீங்க உடனே கேட்கலாம் இந்த எழுத்துலாம் தேவையான்னு. நம்முடைய 247 எழுத்துக்கள் சொல்றாங்கல்ல, 216 எழுத்துக்கள் நம்ம தனி எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் சொல்றோமா, அதுல 177 எழுத்துக்கள் தான் பயன்பாடு உடையவை, மற்றவை பயன்பாடு இல்லை அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு வரோம். ஆனா சங்க இலக்கியத்தை எடுத்து பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தோம். இந்த கவு கவு சவு எவ்வளவு தான் சில எழுத்துக்கள் நம்ம பயன்படுத்தல, மத்ததெல்லாம் டடா டி டி டு டு டி டி டு டு எல்லாம் பயன்படுத்துறோம். நம்ம புணர்ச்சியில பாத்தீங்கன்னா அவ்வளவும் வருகிறது. ரெண்டாவது ஒரு அமைப்பு முறையில இருக்கும் போதுன்னா இக்கோட வீவம் வந்து அகரம் முதலாக அவகாரம் சேர்ந்தா 12 ஒரு அமைப்புல தான் வரும். நகரத்தோடு கொடுக்கின்ற பொழுது அப்படிதான் வரணும். இதை விட்டுட்டு இது பயன்படும் பயன்படைய முடியாத பார்க்க முடியாத ஒரு அருமையான அமைப்பு முறை. எனவே அந்த அமைப்பு முறையில பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக மிக சிறப்பாக இந்த எழுத்து கோட்பாடு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எழுத்து கோட்பாட்டுல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐயம் ஏதாவது இருந்ததுன்னா ஒன்னு ரெண்டு இருந்தா கேளுங்க, பேசுங்க. நீங்க நிறைய கேட்கலாம், எங்களை போட்டு மாட்டி விட்டு என்னை தள்ளாட வச்சு நான் போய் படிக்கணும் எனக்கு மாலையில. ஏதாவது ஒரு நல்ல அமர்வு உங்களுக்கு ஏதாவது இதுல
ஏதாவது தேவைப்படுதா, ஏதாச்சும் சொல்லணுமா, அல்லது கருத்து ஏதாச்சும் கூடுதலா இருந்தா கூட சொல்லுங்க, நான் சேர்த்துக்கு வேற எங்கேயாச்சும் பேசும்போது உங்களுடைய கருத்தை நான் முன்வைக்கின்றேன். நான் இன்னைக்கு சும்மா இதெல்லாம் சொன்னேன், இன்னும் நிறைய ஆய்வாளர்களுடைய கருத்தல் நிறைய சொன்னோம்னா நீங்க நான் இந்த உரையை கேட்ட பிறகு நீங்கள் ஒரு அருமையானது எழுத்திலக்கண கோட்பாடுன்னு சேவை சண்முகம் ஐயா அவர் நூல் எழுதியிருக்கிறாங்க, மிக அருமையான நூல். அதனால ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச நூல், சொல்லிலக்கண கோட்பாடு, எழுத்திலக்கண கோட்பாடு, அருமையா பாத்தீங்கன்னா எல்லா நூலும் எழுதியிருப்பாங்க. தொல்காப்பியத்திலிருந்து கிட்டத்தட்ட இது நம்ம இப்ப சொன்ன இந்த முத்துவீரியம் வரைக்கும் நிறைய எழுதியிருக்காங்க. நேமிநாதனுடைய பங்கு, வீரசோழியத்துடைய பங்கு எல்லாமே எழுதியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு முறை படித்து பாருங்கள். நீங்க இலக்கண வளத்தை அதிகமாக்கிட்டீங்கன்னா இலக்கியம் கற்கிறது ரொம்ப எளிமையானது. இலக்கணம் கற்பிக்கும் போது இலக்கணமாகவும், இலக்கணம் கற்கின்ற பொழுது இலக்கியமாகவும் மிக அருமையாக கற்றுக் கொடுக்கலாம். எனவே நீங்கள் மேலும் மேலும் அதற்குரிய நோக்கத்தை நீங்கள் செயல்படுத்துங்கள். ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஐயப்பாடு, இந்த எழுத்து கோட்பாடை பத்தி ஏதாச்சும் ஐயப்பாடு இருந்ததுன்னா கொஞ்சம் கேளுங்க. இயல்பு அல்லது இயற்கை, மரபு என்பது தொடர்ந்து வருகின்ற ஒரு நிலையை சொல்றது. நீங்க வேணா பாருங்க, நூல் மரபு, நூலுக்கு அடிப்படையாக இருக்கின்ற எழுத்துக்களுடைய மரபு, அதுல புதுசெல்லாம் போத்துல. அப்புறம் மொழி மரபு பாருங்க, அதுலயும் மரபான செய்திகள் தான். இயல்பு அப்படிங்கும்போது பிறப்பினுடைய இயல்பு. தொகை மரபுல ரொம்ப அழகா வச்சிருக்காங்க, தொகை மரபு வச்சிருக்கிறார். மத்ததெல்லாம் இந்த நாலு மூணு ஈழத்தை எடுக்க, மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் அங்கதான் வைக்கிறாரு. மரபு என்பது மரபு மீறல்கள் பல உங்களுக்கு அதுக்கு என்ன பண்றது, மரபு நிலைநிறுத்தப்பட்டது, மாற்று கருத்து இல்ல. மரபு மீறப்படுகிறது பள்ளியா சொல்றது நல்ல கருத்து தான். மரபு மீறல்களும் இல்ல, அது நல்லதுதான். அதாவது மரபுன்னா தொடர்ந்து ஒரு நிலையில நிலைநிறுத்தப்பட்டது வைக்கிறது ஒண்ணு தப்பு கிடையாது. இயல்பு என்பது இயல்பை, இயல்பா உள்ளது, இயற்கையானது அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளப்பட்டது. நம்மளுடைய பாவலரேறு பாலசுந்தரம் ஐயாவுடைய நூலை முடிஞ்சினா வாங்கிக்கிங்க, அதை பாருங்க. ரொம்ப அற்புதமான நூல், ஐந்து தொகுதிகளாக வெளியிட்டு இருக்கிறாங்க. அண்மை கால சிந்தனை நிறைய நச்சினார்கள் பின்பற்றி இருக்கிறாங்க. அவங்க புதிதாக நிறைய சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த நூலை வந்து அந்த நூலை பதிப்பிக்கின்ற போது நிறைய தவறுகளோட பதிப்பிச்சுடுறாங்க. அந்த நூலை கடைசியில வந்து நம்ம இணைய பல்கலைக்கழகத்தில் ஏற்றணும்னு சொல்லும் போது அவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. அப்புறம் என்ன என்ன கூப்பிட்டு கேட்டாங்க, இப்ப செய்யறீங்களான்னு, செய்யறேன், எனக்கு ஒரு சான்று கொடுங்க போதும்னா. அப்புறம் 10,000 ரூபாய் பணம் கொடுத்து சான்று கொடுத்தாங்க. ஏன்னா சான்று இருந்ததுன்னா பல இடத்துல பணம் பயன்படுத்திக்கலாம், பணம் இருந்ததுன்னா தானா இப்ப நான் சம்பாதிச்சுக்கலாம். அதுல அவரு சங்கரநாராயண் ஐயா வந்து இவ்வளவு திருநன்மையா சார் இருக்கிறாரு, அதனால 7,000 ரூபாய் கொடுக்குறது, ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க இதையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதனால நான் மெய்ப்பா நல்லா திருத்தினேன் ஐயா. அது மாதிரி ஒரு கருத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன காரணம் வைத்திருக்கிறாங்கன்னா, இகர உகரம் என்பது குற்றியலிகரம், குற்றியலிகரம் என்கின்ற கருத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் அவ்வாறு கண்டிருப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்து. நான் மீண்டும் ஒரு முறை படிக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற இகரம் நம்ம இகரம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். இப்ப முறைப்படுத்தப்பட்ட இகரத்துக்கும் நீங்க ஒரு 250-300 ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்ட இகரத்துக்கும் நிறைய வேற்றுமை இருக்குங்க. அதனால மேல்புள்ளி வைத்திருக்கா, அது எப்படி இருக்குங்கிறத பாக்கணும். இப்ப உள்ள இயக்கத்தை வச்சு பாக்காதீங்க. இப்ப இருக்கிற வடிவம் வந்து அழகான வடிவம். காந்தியடிகள் வந்து தமிழை பார்த்துட்டு இவ்வளவு அருமையா இருக்கு, அந்த எழுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சாராம். நான் அடுத்த பிறவியில் பிறந்தால் எங்கே பிறக்க வேண்டும், தமிழ்நாட்டில் பிறந்து தமிழை கற்க வேண்டும். இவரு சொன்னாரு, ரவீந்திரநாத் சொன்னாரு, அம்பேத்கர் சொன்னார். இந்த மூணு பேரும் என்ன செஞ்சாங்க, தமிழை அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க. ஆனா இங்க வந்தா மாறி இருப்பாங்க, அது வேற வர வரைக்கும் எல்லாம் சொல்லுவாங்க, அப்புறம் மாறிடுவாங்க. ஆனா எப்படி எல்லாம் பாத்துருக்காங்க பாருங்க. அல்லங்க, அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த எழுத்தெல்லாம் நம்ம அழகான வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. நம்ம தில்லையாளி வள்ளியம்மை தான் அவருக்கு தமிழ் கத்து கொடுத்துருக்காங்க. அவர் பெரும்பாலும் தமிழ்ல எம் கே காந்தி என்று எழுதுவார். நீரின் குமிழி இளமை என்கின்ற ஒரு தொடரை எழுதிதான் அவர் கீழே எம் கே காந்தி என்று எழுதுவார். சொல்லுறேன் ஜாக.
பல்கலைக்கழக பாடத்திட்டங்கள்ல நம்ம தொழிற்காப்பீட்டை முதல்ல கற்பிக்காம நன்னூல முன்னாடி வச்சிருக்காங்க. அது ஒரு குறைபாடான ஒரு ராஜா அப்படிலாம் இல்ல. இந்த பிள்ளைங்க வந்து 90 கஞ்சி தருமாறு உள்ள தன்மம் இருக்கு. களிமடி மாணி காமி கல்வன் பிணியன் படிக்காது. பெரிய புத்தகத்தை பார்த்தா இவ்வளவு பெருசா படிக்கணுமான்னு. ஆனா அந்த நிலை மாற்றப்பட்டு இப்ப மேல்நிலை கல்வியிலேயே பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை கொஞ்சம் கொஞ்சமா வரும். நீ இதை சொல்லியராஜா, ஒரு பல்கலை ஒரு 15-20 ஆண்டு காலம் சென்னை பல்கலைக்கழகத்துல தொல்காப்பியம் பாடமாகவே இல்லை. தொல்காப்பியத்தை வந்து படிக்கிறத விட ராஜா கொஞ்சம் சின்ன நூல்கள் அவர் நன்னூல்லாம் யாரும் தொடுறதுக்கு வாய்ப்பில்லாம இருக்கும். நன்னூல்லையும் நம்ம பின்பற்ற வேண்டிய எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய பல செய்திகள் இருக்கின்றன. பதவி எல்லாம் ஒரு தனியா நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப விரிவான நூல்கள் கொஞ்சம் என்னன்னா சின்னதுல இருந்து கொஞ்சம் பெருசா போனா நல்லா இருக்கும். இப்ப கூட என்ன பண்றாங்க பாடமா பல்கலைக்கழகத்திலயோ கல்லூரிலயோ வைக்கிறது கிடையாது. இது ஒரு பெரிய குற்றம். இது என்னுடைய ஒரு அன்பான கருத்தியா எல்லாரும் பேராசிரியராக்கிறோம். மூலநூல தொல்காப்பியத்து மூலநூலே வைக்க மாட்டேங்குது. இருக்கிற கொண்டாந்து யாராவது இது பண்றது கூட கொண்டுட்டு வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரிங்க இது வந்து தவிர்க்கப்படணும். என்ன செய்யுங்க தற்கால உரையையும் பழைய கால உரையும் இந்த எளிமையா முன்னாடி பையன் இளங்கலையில படிக்கணுங்க. முதுகலையில வருங்கின்ற பொழுது அதை வந்து ஒரு 3-4 உரைகளை வைக்கணும். அப்படி வைக்கிற ஒரே ஒரு இது வந்து நம்ம செம்மொழி நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற திருவாரூர்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி மொழி ஒப்பிடு வந்து உரை ஒப்பிடலாம் அவங்க படிக்கிறாங்க. ரெண்டாவதுங்க, இன்னைக்கு உரையை முழுக்க வச்சு நமக்கு பாடமா வச்சு அதை நடத்த முடியுமா? அதுல எவ்வளவு சிந்தனை இருக்கு நீங்க பாருங்க. அதையும் ஓடுற ஓட்டத்துல நமக்கு என்னன்னா இப்ப அறிமுக நிலையில் தொல்காப்பியத்தை கொண்டு செல்வோங்கிற நிலையில தான் இருக்கும். இப்ப உரையெல்லாம் இப்ப நம்ம சொல்றோம்னு வச்சுங்களேன், இதை பாருங்க. ஒண்ணும் இல்ல, பழைய உரை அப்படியே வச்சுக்கோங்க. சிதலது நீர் வாய் சிறுவர்களால் பெரும்புற்றமைய பெற்றியதென்ன ஐம்புல பேர் ஐந்தும் ஐந்தல் வாய் இம்பது சமயத்து யாவரின் வாசல் அனாதிகாரணமாகிய மாயை கூறாது ஆதிகாரணமாகிய ஒளித்தரலை எழுத்தென்றார். இவ்வாசிரியருக்கு மாயை உடன்பாடன்று. மொழி முதற் காரணமும் அணுத்தல் ஒளி எழுத்து அது முதல் சார்பன இரு வகை தேங்கிறது இவர் எழுதியிருக்காரு. இதை வச்சீங்கன்னா யாருக்கு தெரியும்? அதனால ரெண்டாவது ஒரு எளிய உரையை படிக்க வேண்டும். அதுக்கு அடுத்து எம்ஏ வரும்போது ஒரு 3-4 உரைகளை படிக்க வேண்டும். நம்ம முதற்படியே நம்ம 4வது படியா நம்ம நினைக்கிறது தவறு. இலக்கியத்தை போல ஒரு கடினம் கிடையாதுங்க, இலக்கணத்தை போல ஒரு எளிமை கிடையாது. இப்ப வந்துங்க இப்ப நம்ம ஒரு நீதிமன்றத்துக்கு போற வழக்கறிஞர் என்ன செய்யறாரு? 2-3 ஆண்டுகள் ஒரு ஆசிரியர்கிட்ட போய் என்ன செய்யறாரு? ஜூனியரா வேலை பாக்குறாரு. ஒரு மருத்துவரா போறவங்க ஒரு ஆண்டுகள் என்ன செய்யறாங்க? பயிற்சி மருத்துவரா போறாங்க. ஆசிரியரா போறவங்களுக்கு அது மாதிரி ஒரு நிலை வந்து உண்டா? அடிப்படையில் நீங்க நினைச்சு பாருங்க. ஒரு ஆசிரியரிடம் போய் ஒரு ஆண்டு காலம் 2 ஆண்டு காலம் ஒரு நல்ல பேராசிரியர் போய் இருந்து அவர்கிட்ட மாணவர் ஒரு அவர்கிட்ட ஒரு வகுப்பலை கூர்ந்து கவனித்து அவர் எப்படி பாடம் நடத்துறாரு, ஒரு 4-5 ஆசிரியர் அது மாதிரிலாம் நீங்க வச்சு நான் ஒத்துக்குவீங்களா? ஆனா முறைப்படி அப்படிதான் செய்யணும். இன்னொரு பெருத்த சந்தேகம் கூட எல்லாருக்கும் இருக்கீங்க. முனைவர் பட்டங்கிறதுக்கு முதல்ல பகர ஓட்டு போடணுமா இருப்பதற்கு தான் இலக்கணமே ஒழிய இலக்கணத்தை கொண்டு போய் அங்க வைக்க கூடாது. தொலைக்காட்சிக்கும் தொலைபேசிக்கும் வேற்றுமையே உண்டு. தொலைக்காட்சி நம்ம அப்படி சொல்லி பழகிட்டோம், தொலைபேசியில பழகாம விட்டுட்டோம். உரட்சி முடி இருக்குன்னு தொல்காப்பியரே 11 இடங்கள்ல தடுமாறி இருக்காரா இல்லையா? நீ தொலைக்காட்சி மாரிய தொலைபேசிக்கும் போடுறது அர்த்தமற்றது. நீங்க சாதாரணமா நினைச்சு பாருங்க. பகரவற்று போடணுமா வேண்டாம்? போடக்கூடாதுங்க. எங்க இங்க பாருங்க, உயிரீராகிய உயர்தனை பெயரும் புள்ளியிறுதி உயர்தனை பெயரும் எல்லா வழியும் இயல்பன மொழிப தொல்காப்பியத்தில் 151 அல்ல 152 ஆகும் போய் பாருங்க. உயிரீராகிய உயர்தனை பெயர் புள்ளி இறுதி உயர்தனை பெயர் எல்லா வழியிலையும் அல்வழியா இருந்தாலும் வேற்றுமையா இருந்தாலும் இயல்பாக இருக்க வேண்டும். மிகக்கூடாது. தலைவி கூற்று நான் எழுதுறோம், தலைவியால் கூறப்படும் கூற்று தான். தோழி கூற்று நான் எழுதுறோம்,
அப்ப உயர்நிலையில முனைவர் என்பது உயர்வு கருதி வைக்கப்பட்ட பெயர். இளங்கலை பட்டம் இளங்கலையாகிய பட்டம் இருபெயர் ஒட்டு பண்பு. முதுகலை தமிழ் தெரியும் உங்களுக்கு, முதுகலைக்குரிய தமிழ் நான்கா வெற்றுமை, அங்கெல்லாம் ஒற்று வரணும். இளங்கலை பட்டம் முதுகலை பட்டம் ஒற்று வரணும். இளங்கலைக்கு உரிய பட்டம் முதுகலைக்கு உரிய பட்டம் நான்காம் வெற்றுமை உருவம் படம் பயணம் உடன்தொக்க தொகை. ஆனா முனைவர் பட்டம்ன்றது அப்படி கிடையாது. அரசு கல்லூரி என்பதே ஒற்றுமையாகதான் போடணும். ஆனா அரசு கல்லூரினு போய் எழுதுறோம், இயல்பு புணர்ச்சி என்றுதான் எழுத வேண்டும், இயல்பு புணர்ச்சி என்று எழுதுகின்றோம். மூத்த பேராசிரியர் வைக்கணும் பாண்டிச்சேரியில இல்லைங்க, விட்டொலிங்கிறதே தமிழ்ல இல்லைங்க. வெற்றிசைத்தல் என்பது எங்க வருது? வெற்றிசைத்தல் என்பது பாடல்கள் வரும். அவனும் இவனும் ஒவ்வனும் உரிய காலியே அவனை வெல்வாரிகள் அவனும் ஈ இவனும் விட்டொழியே கிடையாது. நம்ம மக்கள்லாம் இப்ப என்ன செய்யறாங்க, கார்புள்ளி இட்டுறாங்க, தமா போட்டு இங்க ஒட்டு வேணாம். கார்புள்ளி இட்டாலும் ஒற்று போட வேண்டும். அல்ல விட்டிசைங்கிறதுலாம் நம்ம நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. விட்டிசை இல்ல, விட்டிசை எழுத்துல வராதுங்க, வரி வடிவத்துல வராது, கவி வடிவத்துல தாங்க வரும் விட்டிசை. என்ன அவன் தொடக்க பள்ளிகள்ல படிக்கிறானோ அதுதான் அவனுக்கு பசுமத தாண்டி போல பதிய. அப்ப நம்ம ஒரு வகைய சொல்றோம், இல்லவே இல்லன்னு அடிச்சு சாதிச்சு சொல்ற அளவுக்கு மாணவர்கள் உதாரி வர்றாங்க. அலபடையை பற்றி தொல்காப்பியர் எழுதிருக்கிறார், அலபடைன்னு அவரை சார்பு எடுத்தா கொள்ளுல. நீங்க எளிமையா சொல்லலாம், அதே நீங்க சின்ன பிள்ளையில உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுனது. எழுத்துக்களுடைய சுருக்கம் எழுத்துக்களுடைய நீட்டம்ங்கிறது ரெண்டு அடிப்படையை வச்சுக்கிட்டு தான் இந்த சார்பு எழுத்துக்களை வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க மேலோட்டமா பாத்தீங்க, இப்ப ஆழமா பாத்தீங்க பாருக்குறீங்க அப்படிங்கறத சொல்லி சொல்லுங்க. உங்களுக்கு தொல்காப்பியர் பாருங்க, அரையளவு குறுகள் மகரம் உடைத்து இசிறுநர்கள் தெரியும் காலை, அதை மகரம் கொடுக்க மாட்டான். ஆயுதம் குறுகி ஒழிக்கணும் ஒரு இடத்துல வருது, அதை சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தாரு போல எங்க வந்து பாருங்க, ஆலப்படை வரும்போது ஒற்றாலப்படை வீரப்படை வச்சுட்டான். எல்லாம் இங்க உள்ளதை என்ன செஞ்சுட்டான், ஐகார கொடுக்க பாருங்க, ஓரபாகம் இடனுமாக உடனே ஐகார கொடுக்க மாட்டான். எல்லாம் பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல அதனுடைய வேறு இருக்குங்க, அதை வேறு விதமாக வளர்த்து விட்டார்கள். தொல்காப்பியரை சரியாக புரிந்து கொள்ளாமல் பல இலக்க நூல்கள் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு உண்டு. நீங்க அப்படிதான் சொல்லிடணும், எனக்கு தெரியலன்னா ராஜா நீ பெரிய பிள்ளையா வரும்போது அதை பாத்துக்கலாம். என்ன மிஸ் என்ன சொன்னாலும் அதுதான் கேட்கலாம். நீங்க அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நீங்க இத பாருங்க, அப்பா அடி பண்ணான்னு கேட்க மாட்டா, அம்மா அடி பண்ணான்னு சொல்லுங்க, ஏ பேய கூப்பிடு சொல்லுங்க, எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டான். ஏ உங்க மிஸ் கூப்பிடுறான் அப்படிதான். யார் அப்பாவை விட கொடுமையானது? அம்மா, அம்மாவை விட கொடுமை பேய், பேயை விட கொடுமையானது. ஏங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாத்திதாங்க சொல்லணும் வேற. நீங்க அதனால கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக் கொள்ள வேண்டியதுதான், வேற ஒண்ணும் வழி கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு நீட்டம் தான். நம்ம தொல்காப்பியத்தை வைத்துக் கொண்டு நம்ம இதை வந்து பார்க்க முடியாது. ஏன்னா தொல்காப்பியம் ஒரு சிறு கூறு தான், நீங்க எல்லாம் பாத்துங்க. நம்ம இன்னைக்கு புழக்கத்துல சிறு கூறு, ஆனா பெருங்கூறாக இருக்க வேண்டிய ஒன்று சிறுகூறாக போய்விட்டது, சிறுகூறாக இருக்க வேண்டிய ஒன்று பெருங்கூறாக போய்விட்டது. தொல்காப்பியத்தை படித்தால் வேற எந்த நூலையும் படிக்க வேணாங்க. நீங்க என்ன தண்டியலங்காரம் மட்டும்தான படிக்கணும், வேற எதுவும் படிக்க வேண்டாம். ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஓமை என்பதெல்லாம் அணி கிடையாதுங்க, ஒரு பொருள் புலப்பாட்டு உத்தி. தொல்காப்பியர் அழகா அதை வந்து பேராசிரியர் சொல்லும் போது இது பொருள் புலப்பாட்டு உத்தி அணியே இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. நான் இப்ப அண்மையில ஒரு நூல் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம இவரு விகோ சூரிய நாராயண சாஸ்திர தமிழ் மொழிகளாக இது வர வரலாறு, அதுல எழுதி இந்த யமகம் திரிபு எல்லாம் வந்து நம்முடைய மனதை சிதைப்பன, இந்த அணி இலக்கமே தேவையற்றது, இதை தூக்கி கொண்டாடக்கூடாது தமிழர்கள் எழுதிட்டாங்க. நம்ம பாடம் வைக்கிறது அது வேற வச்சால் நம்ம நடத்த முடியாது, ரொம்ப கடுமையானது. அப்படிலாம் உடச்சு உடச்சு சொல்லி சொல்ற வேலையா வேலைலாம் கிடையாது. அதனால அந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இந்த இலக்கணங்கள் இருக்கின்றன, பாதுகாத்தா போதுமானது. வேறு ஏதாவது சமூகம் தந்த புத்தகத்துல சொல்றார், இந்த தொல்காப்பியர் முதலெழுத்து சார்பெழுத்து என்ற பாகுபாடு அவருடையது இல்லை, எழுத்து அல்ல எழுத்து என்ற பாகுபாடு தான் பொருத்தமானதாக இருக்கும். அதை பத்தி
அவங்கெல்லாம் வந்து நல்ல வடமொழி, இந்த மொழி மொழியலார் எல்லாருமே ஆங்கிலேயன் காலத்தில் இன்னைய வரைக்கும் தமிழை தூக்கி பிடிக்கின்ற பழக்கம் இல்லை அவர்கள்ட்ட. நீங்க நான் தான் ஒன்று சொன்ன அடிப்படையிலேயே நம்மள்கிட்ட தான் உயிர் மெய்ப்பு எழுத்து ஒரு பாகுபாடு இருக்கு. இந்தோ ஐரோப்பிய மொழிகளை இதுலயும் இல்லை. இந்தோ ஐரோப்பிய மொழிகள்ங்கிறது வெளிநாட்டிலிருந்து அவன் வந்தா உங்களுக்கு தெரியும். சரி, கைபர் போன கணவாயினே வேணாம், வேறொரு கணவாய் வழியா வச்சுதான் வச்சுங்க. ஒரு அதாவது ஒரு ஒப்பீட்டு மொழியல்ல ஏதாவது ஒரு கூறு எல்லாத்திலையும் ஒத்துருக்குமா இருக்காதுங்களா? இப்ப தமிழ் திராவிட மொழி குடும்பங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரும்பாலும் நீங்க பாத்துருக்கலாம், எல்லா கூறுகளும் பெரும்பாலான இடங்கள்ல ஒரு முன்னிலை பெயர்களை வச்சுட்டு நீங்க பாருங்க, படத்தை மூவிட பெயர்கள் எல்லாத்துமே பொருந்தி வருது, எழுத்துக்களும் பெரும்பாலும் பொருந்தி வருது. காலப்போக்கில் ஒருத்தங்க தேவநாகரி எடுத்துக்கிறாங்க, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சதுதான். கிரந்தத்தை ஒருத்தவங்க எடுத்துக்கிறாங்க, அது மாதிரி போயிடுது. ஆனா இந்த கூறு அவங்கள்ட்ட இங்கே இருக்குது. இந்த உயிர் மெய் பாகுபாடுங்கிறது நம்மள்கிட்ட தனித்து வந்தது. இவங்க தொடக்க காலத்துல வடமொழியில படிச்சவங்க நிறைய இருந்ததுனால அவங்க எல்லாம் அவங்களுக்கு அதை சொன்னோன்னு அதை அவங்க மண்டையில ஏற்றி விட்டாங்க. இந்த கொடுமைக்கு ஆளா எப்படி தொடக்க பள்ளியில இருந்து ஆசிரியர்களை ஆக்குனாங்களோ அது மாதிரி வடமொழி தான் எல்லாத்துக்கும் பிறப்பிடம்ங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து நம்மளை கொண்டு வந்துதான் பரோவும் யமனோவும் இல்லை என்றால் தமிழ் திராவிட மொழி என்கின்ற ஒன்றை பற்றி சிந்திக்க மாட்டாங்க. எல்லீஸ் தொடக்க புழி சொல்லி போடலன்னா இந்த மொழியை பற்றி யாரும் சிந்தித்திருக்கவே மாட்டாங்க. அவர்தான் எல்லீஸ் வந்துதான் என்ன சொல்றாரு, வடமொழியில வந்து வடமொழிக்கு மாறான கூறுகள் இருக்கிறது, அது தென்னிந்திய கூறுகள் முதல்ல சொன்னது அவர் தான் வித்திட்டவர். அதுக்கடுத்து யமனோபுரம் வேர்ச்சுவல் அகராதி போட்டு நம்மளை கொண்டு வந்து நிறுத்தலாம், திசை நிறுத்தலாம். 700 சொற்கள் வேதத்திலே இருக்குன்னு சொல்றான். அதனால பாத்தீங்கன்னா அப்படி இந்த மொழியில இருக்கு. ரெண்டாவது இவங்க எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. இன்னும் இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்க. நல்ல நம்முடைய தொல்காப்பியத்தை நல்ல ஆழமாக பார்த்து அதை மொழிகளோடு கொண்டு வந்தாங்கன்னா அவ்வளவு அருமையா கொண்டு வரலாம். நம்மள்ட இல்லாத அந்த அசிமிலேஷன் சொல்ற நம்மள்ட இல்லாத இருக்குது. இந்த புணர்ச்சியில அழகா என்னென்ன வச்சிருக்கோம் நம்ம, மிகுதல் குறைதல் குன்றுதல் எல்லாம் வச்சிருக்கோம். நம்ம அப்படியே நம்மளுடைய வலித்தல் வெளித்தல் அதெல்லாம் பாருங்க. நம்மள்ட்ட ஒரு நல்ல வாயில உள்ள சொற்கள் தான் சொல்லியிருக்கிறாங்க. நல்லா அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கத்துல அதான் ராஜா, அது நானும் படிச்சிருக்கிறவரு. அவங்க எல்லாம் பெரும்பாலும் நமக்கு எது தெரியல, அதை அவங்க வெளிப்படுத்தி பேசுறது அந்த உலகத்துல நமக்கு வடமொழி தெரியாது. இன்றும் பாருங்க, வடமொழியில எங்க நான் வேலை பார்த்த கல்லூரி திருவையாற்று அரசு கல்லூரி, அங்க வந்து நல்ல சிறப்பான பேராசிரியர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு நன்னூல் புத்தகம் எழுதுறதுக்காக நான் போகும்போது அவங்களுக்கு ஐயா வடமொழியில எழுத்துக்கல தனின்னு கேட்டேன். அப்பயே சொன்னாரு சொல்லிட்டு அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்து அச்சனம் 51 ஐயாங்கிறேன், இல்ல 53 வரணும். அவங்க இஷ்க இஷ்பங்கிறத ரெண்டுத்தையும் கூட்டு எழுத்த வச்சிருக்காங்க. அவங்க ரெண்டு எழுத்து கடத்தல் நம்ம எப்படி ஐயாவும் ரெண்டுத்தையும் சந்தேகக்கரம் நம்ம ஆட்கள் பிரித்து போட்டார்களோ அது சந்தேகக்கரம்லாம் ஏற்றுக்க முடியாது. செயல் வருகின்ற பொழுது இப்படி ஒழிக்கும் என்று தொல்காப்பியர் கண்டார். அவ்வளவுதான், தொல்காப்பியர் 12 ஒளி என்னதான் கொண்டார். நெட்டெழுத்து 7 ஒரு எழுத்து ஒரு மொழி. அப்ப நெட்டெழுத்துல அவகாரம் கொண்டா இல்லைங்களா? ஈச்சில் வராது, நவ்வும் ஆகும். அதான் அவர் அப்படிதான் கொண்டு வந்தார். பின்னாடி வந்தவங்க அதை வந்து நிறைய மாற்றம் வந்துடுச்சு. இவங்க எல்லாத்தையுமே வடமொழியில நம்ம வீட்டு பிள்ளை அடுத்த வீட்டு பிள்ளையில வளர்த்து வளர்த்து அடுத்த வீட்டு பிள்ளைன்ட்டாங்க. நீங்க என்ன பாருங்க, அப்படிதான் பல கூறுகள் இருக்கு. அவங்க ஐயெல்லாம் மொழிகள்ல பெரும்பாலும், ஏன்னா மொழிகள் உங்களுக்கு தெரியும், இந்த 19 நூற்றாண்டுல அது ஒரு புடியா பிடிச்சிட்டு வராங்க. மொழிகள் எனக்கு ஒண்ணு மாறுபாடு எல்லாம் கிடையாது. இந்த மொழிகளை வச்சுட்டு வேணும்னு நம்மள மட்டம் திட்டம் தான் எனக்கு பிடிக்கும். மொழிகள் ரொம்ப அருமையானது. மொழிகள் மாரி ஒரு சிறப்பான கூறே கிடையாது. இன்னைக்கு எல்லா கூறுமாறு ரொம்ப அருமையா வீட்டுல உட்காந்து நீங்க எந்த மொழியில பேசினாலும் அங்க மொழி பெயர்த்து கொடுக்க, அங்க பேசி வந்து மொழி பெயர்த்து கொடுக்கற அளவுக்குலாம் வந்துருச்சு. இவங்களுக்கு மொழி என்பது அடிபட்டு போய்விடும். கோயிலை சட்டி குயவன் பிழைத்தார் கூட அவர்கள் பிழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். அல்ல, இப்ப எவ்வளவோ கருத்து மாறிடுச்சு. இந்த வந்து பாத்தீங்கன்னா பிசா சுப்பிரமணிய சாஸ்திரியார் வந்து இந்த உயிரெழுத்துக்களை பார்த்துதான் வந்து வரும்போது முரண்படுறாரு. தேப்போமி வந்து திரும்பி ஒருத்தர் யாரோ ஒருத்தர் கருத்து சொல்றாரு. தேப்போமி அது காதல் தெரிஞ்சிட்டார் நமக்கு சார்பா. தேப்போமில ஐயாவும் நம்ம எழுத்து இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆனா நம்ம ஐயா இல்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு சொல்லு எவ்வளவு சொல்லிருக்கு தெரியுங்களா? மொழி முதல்ல வருது, இடையில வருது, கடையில வருது. அவகாரம் என்ன குறைஞ்சி வருது. சங்க இலக்கியத்தில் இடம்பெறாத ஒரு எழுத்து அவ்வு எந்த இடத்துலயும் இல்ல. அவ்வையாருங்கிற எழுத்த கூட சிறுபான் ஆற்றுப்படையில இவ்வுதான் போட்டு எழுதுறான். அவ்விய நெஞ்சத்தை ஆக்கம் கரும் செவ்வியான் கேரும் நினைக்கப்படும் அவ்வியாங்கிறதுல அவ்வுதான் போடணும். ஆனா அவ்வு ஆ இவ்வு போட்டு கீழே செவ்வியான் கேரும் நினைக்கப்படும் செவ்வுக்கு அவ்வ கொண்டு விட்டுதான். அது மாதிரி கைவேல் கழிப்பீடு போக்கி ஒருவன் மெய்வேல் பரியானதுங்கிறத கைவேல் எழுதணும், கைவேயில் எழுதணும். ஆனா க ஈ எழுதிதான், ஏன்னா கீழே வந்து மெய்வேல் வந்துருது. அதனால பார்த்து பழக்கம்னு நிறைய பார்த்துட்டே இருக்கலாம்.
வேற ஏதாவது சொல்றதெல்லாம் விட நான் சொல்லியே தான் எனக்கு தெரிஞ்சதான் சொல்லிட்டு இருப்பேன் கேட்கும் போதுதான் அதனாலதான் ரொம்ப அருமையா சொன்னார் நன்னுல என்ன சொன்னார் பாடம் போட்டல் கேட்க வேண்டியதில் ஆசாச்சார்ந்த அமைவரை கேட்டல் அம்மான்புடையோ தம்மோடு பெயர் வினாதல் வினாயவை விழுத்த வேண்டுமே கடனாக்குடனே மடம் நனி இருக்கும் அறியாமை சாங் ஓடாதே கிடையாது என்ன ஐயா அவர்கள் சிறந்த கருத்துக்களை எடுத்துரைத்தார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி.